வணக்கம் மாணவர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற நிகழ்ச்சியில் உண்மை அட்டவணையின் நேரல் முறை மூலம் வாதங்களின் வாய்ப்பினை தீர்மானித்தல் குறித்து நோக்கியதோடு உண்மை அட்டவணை வரையாமல் வாதங்களினுடைய உண்மை அல்லது பொய் அல்லது தீர்மானிக்க முடியாது என்பது பற்றி நோக்கியிருந்தோம். இன்றும் தொடர்ச்சியாக உண்மை அட்டவணை வரையாது வாதங்களினுடைய பெறுமதிகளினை தீர்மானித்தல் குறித்த பல்வேறுபட்ட வித்தியாசமான பயிற்சிகள் குறித்து நோக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு தரப்பட்ட குறியீட்டு வாதத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது not P in Q என்ற குறியீட்டு வாதத்தினை பொய்யெனக் கொண்டு கீழ்வரும் வாதங்கள் உண்மை அட்டவணையை பயன்படுத்தாது உண்மையா பொய்யா அல்லது தீர்மானிக்க முடியாதா என்பதனை துணிக. இதில் ஒரு விடயத்தை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். கடந்த நிகழ்ச்சியில் நாம் தனியே பி பொய்யென தரப்பட்டுள்ளமையினால் மாறிகளினுடைய அல்லது குறியீட்டு வாதங்களினுடைய பெறுமதிகள் தீர்மானித்தல் குறித்து நோக்கியிருந்தோம். அல்லது போனால் தனிய ஒரு மாறியினுடைய பெறுமதியை வைத்துக்கொண்டு கீழ்வரும் சூத்திரங்களினுடைய பெறுமதிகளினை, அதாவது உண்மையா பொய்யா தீர்மானிக்க முடியாதா என்பது பற்றி நாங்கள் நோக்கியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக, அதாவது not P in Q என்ற குறியீட்டு வாதத்தினை பயன்படுத்தி தனியே ஒரு மாறியை மட்டும் பயன்படுத்தாது not P in Q என்ற குறியீட்டு வாதத்தினை அடிப்படையாக கொண்டு கீழே தரப்பட்டுள்ள குறியீட்டு வாதங்களினுடைய பெறுமதிகளினை தீர்மானித்தல் குறித்து நோக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் யாதெனில், குறிப்பாக மாணவர்களே, இங்கு not P in Q என்ற சூத்திரமானது இங்கு பொய் என தரப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் பொய் என எடுத்துக்கொண்டு இதில் not P-னுடைய பெறுமதியினை தீர்மானித்து Q-னுடைய பெறுமதியினை தீர்மானித்ததன் பின்னர் பான் கீழுள்ள சூத்திரங்களின் பெறுமதியினை தீர்மானித்தல் இலகு. அந்த வகையில் மாணவர்களே, not P in Q பொய்யென தரப்பட்டுள்ளமையினால் இதன்படி நாங்கள் நிபந்தனை மாறிலியினுடைய பெறுமதியினை நாங்கள் பொய்யென கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் நாங்கள் ஏலவே பல்வேறுபட்ட பயிற்சிகள் குறித்து நோக்கியிருந்தோம். அதாவது உண்மை அட்டவணை நேர்முறை குறித்து நோக்கியிருந்தோம். உண்மை அட்டவணை நேரல் முறை குறித்து பல்வேறுபட்ட பயிற்சிகள் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நோக்கியிருந்தோம். ஆகவே இதன்படி நிபந்தனை மாறிலி பொய் என காணப்படுகின்றபடியினால் அதனுடைய முன்மாற்றினை நாங்கள் உண்மை என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதேபோல் பின்மாற்றினை பொய் என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இந்த வகையில் not P-னுடைய பெறுமதி உண்மையாகவும் Q-னுடைய பெறுமதி பொய்யாகவும் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, எங்களுக்கு not P-னுடைய பெறுமதி உண்மை Q-னுடைய பெறுமதி பொய் என்ற இந்த பெறுமதிகளினை அடிப்படையாக கொண்டு நாம் தரப்பட்ட சூத்திரங்களினுடைய பெறுமதிகளினை தீர்மானித்தல் வேண்டும். அதே வேளை சில குறியீட்டு வாதங்களினுடைய பெறுமதிகளினை தீர்மானிக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் நாம் not P-னுடைய பெறுமதியினை மட்டும் வைத்துக்கொண்டு தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தால் Q-னுடைய பெறுமதியினை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதே வேளை Q-னுடைய பெறுமதியினை மட்டும் வைத்துக்கொண்டு சூத்திரங்களினுடைய பெறுமதியினை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தால் P அல்லது போனால் not P-னுடைய பெறுமதிகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய தேவையில்லை. ஆகவே இத்தகைய
நுணுக்கமான விடயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இதனுடைய பெறுமதிகளினை தீர்மானித்தல் அவசியமான. எனவே மாணவர்களே, இதன்படி முதலாவது குறியீட்டு வாதம், பி உறழ்வு நாட் கியூ ஆயின் நொட்டார் உறழ்வு எஸ். இதன்படி எமக்கு நொட்டார் உறழ்வு எஸ்ஸின் உடைய பெறுமதி தீர்மானிக்க முடியாது. ஆகவே எனவே பிற்கூறினுடைய பெறுமதியினை நாங்கள் கவனம் செலுத்தாது, பி உறழ்வு நொட்கியுவினுடைய பெறுமதியினை வைத்துக்கொண்டு பிரதான மாறிலியான நிபந்தனை மாறிலியினுடைய பெறுமதியினை கவனத்தில் கொள்வோமாக இருந்தால் எமக்கு இங்கு நொட்பியினுடைய பெறுமதி உண்மை, ஆகவே பியினுடைய பெறுமதி பொய். இங்கு பியினுடைய பெறுமதியை நாம் பொய்யென எடுத்தோமாக இருந்தால் நொட்கியுவினுடைய பெறுமதி தெரியாமல் உறழ்வு மாறலினுடைய பெறுமதியினை நாம் தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் கடந்த நிகழ்ச்சி தொடரில் உறழ்வு மாறலி வருகின்ற போது அதில் முன்மாற்றோ அல்லது போனால் பின்மாற்றோ ஏதாவது ஒரு மாற்று பொய்யென தரப்படின் உறழ்வு மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாதென்று நாங்கள் கலந்துரையாடியுள்ளோம். ஆனால் முன்மாற்றோ அல்லது பின்மாற்றோ ஏதாவது ஒரு மாற்றினுடைய பெறுமதி வந்து உண்மையாக தரப்படுமாயின் எங்களுக்கு இலகுவான முறையில் உறழ்வு மாறலியினுடைய பெறுமதியினை உண்மையென தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த நாட் பியினுடைய பெறுமதியினை விடுத்து நாங்கள் நாட் கியூனுடைய பெறுமதியின் அடிப்படையில் நோக்குவோமாக இருந்தால் இங்கு ஏலவே கியூவினுடைய பெறுமதி உண்மை, ஆகவே நாட் கியூவினுடைய பெறுமதி இங்கு உண்மை என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே உறழ்வு மாறலி முட்கூறோ அல்லது போனால் பிற்கூறோ ஏதாவது ஒரு மாற்று உண்மையாக தரப்படுமாயின் உறழ்வு மாறலியினுடைய பெறுமதியினை நாம் இலகுவாக உண்மை என தீர்மானித்துக் கொள்ளலாம். இதன்படி மாணவர்களே, தரப்பட்ட சூத்திரத்தினுடைய பிரதான மாறலி நிபந்தனை ஆகும். எனவே நிபந்தனை மாறலி தரப்படுகின்ற போது அதனுடைய முன்மாற்று உண்மை பின்மாற்று பொய், ஆகவே நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதி பொய். நாங்கள் ஏலவே நோக்கியதன் அடிப்படையில் உண்மை அட்டவணையை வரையாத பெறுமதிகளினை தீர்மானிக்கின்ற போது முன்மாற்று உண்மையென தரப்பட்டு பின்மாற்றினுடைய பெறுமதி தராவிடுத்து நிபந்தனை மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாதென்று நோக்கி இருந்தோம். அதேபோல் பின்மாற்றினுடைய பெறுமதி பொய்யென தரப்பட்டு முன்மாற்றினுடைய பெறுமதி தராவிடத்து அதேவேளை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாதென்று நாங்கள் அட்டவணை மூலம் தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தோம். இதன்படி தரப்பட்ட சூத்திரத்தில் நொட்டார் உறழ்வு எஸ்ஸினுடைய பெறுமதி இங்கு தரப்படவில்லை, ஆதலால் தீர்மானிக்க முடியாது. எனவே பி உறழ்வு நொட்கியுனுடைய பெறுமதி உண்மை என வைத்துக் கொண்டு நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை எங்களால் இலகுவான முறையில் தீர்மானிக்க முடியாது. ஆகவே இச்சூத்திரத்தினுடைய பெறுமதியினை நாங்கள் தீர்மானிக்க முடியாது என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே தரப்பட்ட பெறுமதிகளின் அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது நொட்டார் எஸ் ஆகியவற்றினுடைய பெறுமதிகள் தராதபடியினால் இச்சூத்திரத்தினுடைய பிரதான மாறலியான நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது என நீங்கள் எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். ஆகவே இத்தகைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு தீர்மானிக்க முடியுமாக இருந்தால் அது உண்மையா அல்லது பொய்யா என்பதனை நீங்கள் இலகுவாக இனம் கண்டுகொள்ளப்பட்ட விடயத்தினை சுருக்கமாக இங்கு குறிப்பிட்டு காட்டுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, தரப்பட்ட இரண்டாவது சூத்திரத்தை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் நொட்பி இணைவு கியூ ஆயினாயினே ஆர் இணைவு நொட்கியூ. நாங்கள் ஏலவே நோக்கியதன் அடிப்படையில் பிரதான மாறலி
இரட்டை நிபந்தனையாக வருகின்ற போது பிரதானமாரலி இரட்டை நிபந்தனையாக வருகின்ற போது அதற்கு முன்மாற்றினுடைய பெறுமதியினையும் பின்மாற்றினுடைய பெறுமதியினையும் அடிப்படையாக கொண்டே இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானித்துக் கொள்ள முடியும். ஏனெனில் இரட்டை நிபந்தனை மாறலி வருகின்ற போது முன்மாற்று உண்மையாகவும் பின்மாற்று பொய்யாகவும் இருக்கின்ற போது இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதி பொய், அதேவேளை முன்மாற்று பொய்யாகவும் பின்மாற்று உண்மையாகவும் இருக்கின்ற போது இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதி பொய் என தீர்மானிக்கப்படும். ஆகவே ரெண்டு சந்தர்ப்பங்களில் இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியானது பொய்யாக காணப்படும். இந்த நிலையில் ஒன்றில் முன்மாற்று உண்மை அல்லது பொய் என தரப்பட்டு பின்மாற்றினுடைய பெறுமதி தராவிடத்து இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை இலகுவாக தீர்மானித்துக் கொள்ள முடியாது. அதே வேளை பின்மாற்றினுடைய பெறுமதி ஒன்றில் உண்மை அல்லது பொய் என தரப்பட்டால் முன்மாற்றினுடைய பெறுமதி தரப்படாவிடத்து இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதி தீர்மானிக்க முடியாது. ஆகவே முன்மாற்றினுடைய பின்மாற்றினுடைய பெறுமதிகளினை அடிப்படையாக கொண்டே இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியும். இதன் அடிப்படையில் தரப்பட்ட மாறிகளினுடைய பெறுமதிகளினை அடிப்படையாக கொண்டு இரண்டாவது சூத்திரம் பற்றி நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், முட்கூறு நொட்டி இணைவு கியூ, இதன்படி கியூ பொய் என தரப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இங்கு கியூவையை பொய் என எடுத்துக்கொண்டால் இணைவு மாறலிக்கு முன்மாற்றோ அல்லது பின்மாற்றோ உண்மை என தரப்படுமாக இருந்தால் எங்களுக்கு இலகுவாக தீர்மானிக்க முடியாது. அதாவது உண்மையும் உண்மையும் இருக்கின்ற போது இணைப்பு மாறலியினுடைய பெறுமதி உண்மை, எனவே முன்மாற்று உண்மை என தரப்பட்டு பின்மாற்றினுடைய பெறுமதி தராவிடத்து நாங்கள் இணைவு மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது. அதேவேளை பின்மாற்றினுடைய பெறுமதி உண்மை என தரப்பட்டு முன்மாற்றினுடைய பெறுமதி தராவிடத்தும் இணைவு மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது. மாறாக முன்மாற்றோ பின்மாற்றோ ஏதாவது ஒரு மாற்று பொய் என தரப்படுமாயின் இணைவு மாறலினுடைய பெறுமதியினை இலகுவாக நாம் பொய் என தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனவே மாணவர்களே, இங்கு கியூவினுடைய பெறுமதியினை பொய் என கொண்டு நாங்கள் நாட் பியினுடைய பெறுமதியினை தவிர்த்து இணைவு மாறலினுடைய பெறுமதியினை நாங்கள் இலகுவாக பொய் என எடுத்துக் கொள்ளலாம். எனவே நாட் பி இணைவு கியூவினுடைய பெறுமதி பொய் ஆகும். அதேவேளை பின்மாற்றினுடைய பெறுமதியினையும் நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதன்படி ஆர் இணைவு நாட் கியூ, இங்கு கியூவினுடைய பெறுமதி பொய், ஆகவே நாட் கியூவினுடைய பெறுமதி உண்மை என எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஆரினுடைய பெறுமதி எங்களுக்கு தெரியாது. எனவே இணைவு மாறலி வருகின்ற போது நாங்கள் ஏலவே நோக்கியதை அடிப்படையில் ஒன்றில் முன்மாற்று அல்லது போனால் பின்மாற்று ஏதாவது ஒரு மாற்று உண்மை என தரப்படுமாயின் எங்களுக்கு இணைவு மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது. இதன்படி ஆர் இணைவு நொட்கியூவில் நொட்கியூவினுடைய பெறுமதி உண்மையாக காணப்படுகின்றபடியினால் ஆறினுடைய பெறுமதியினை விடுத்து இணைவு மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது. எனவே இச்சூத்திரத்தின் பின்மாற்றினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது. ஆதலால் இரட்டை நிபந்தனை மாறலி பிரதான மாறலியாக இருப்பதனால் எமக்கு முன்மாற்றினுடைய பெறுமதியும் பின்மாற்றினுடைய பெறுமதியினும் தெரிந்து கொண்டுதான் நாம் இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆகவே இங்கு பின்மாற்றினுடைய பெறுமதி தராவிடத்து அல்லது தீர்மானிக்க முடியாத விடத்து பிரதான இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினையும் தீர்மானித்துக் கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, இங்கு தரப்பட்ட இரண்டு குறியீட்டு வாதங்களினுடைய பெறுமதிகளினை தீர்மானிக்க முடியாது உள்ளது. எனவே நீங்கள் இதனை அடிப்படையாக கொண்டு பின்மாற்றினுடைய பெறுமதி தீர்மானிக்க முடியாத விடத்து பிரதான இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது என சுருக்கமாக குறிப்பிட்டு காட்டுதல் வேண்டும். எனவே இத்தகைய விடயங்கள், குறிப்பாக சமன்பாடு தருகின்ற போது அதனை உண்மை அல்லது பொய் என எடுத்துக்கொண்டு கீழ்வரும் சூத்திரங்களினுடைய பெறுமதிகளினை எவ்வாறு
தீர்மானிக்க வேண்டும் என்பது குறித்து உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மேலதிகமான சில பயிற்சிகள் குறித்தும் நாங்கள் நோக்குகின்ற போது இங்கு தரப்பட்ட குறியீட்டு வாதம் சற்று வித்தியாசமானது. நாங்கள் முதல் நாட் பி ஐஎன் கியூ என்ற அடிப்படையில் நோக்கியிருந்தோம். இங்கு நாட் பி ஐஎன் கியூ உறழ்வு ஆர் என்ற குறியீட்டு வாதத்தினை பொய்யென கொண்டு கீழ்வரும் வாதங்களை உண்மை அட்டவணையை பயன்படுத்தாது உண்மையா பொய்யா அல்லது தீர்மானிக்க முடியாதா என்பது பற்றி நோக்குதல் வேண்டும். இதன்படி மாணவர்களே, தரப்பட்ட சூத்திரத்தினை நாங்கள் நோக்குமிடத்து நாட் பி ஆயின் கியூ உறழ்வு ஆர் என்ற அடிப்படையில் நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இங்கு தரப்பட்ட குறியீட்டு வாதத்தினை நாங்கள் பொய் என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே இச்சூத்திரத்தினுடைய பிரதான மாறிலி உறழ்வு, நாங்கள் உறழ்வினை பொய் என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே உறழ்வு மாறிலி முன்மாற்று பொய்யாகவும் பின்மாற்று பொய்யாகவும் இருக்கின்ற போது உறழ்வு மாறிலியினுடைய பெறுமதி பொய்யாகும். இதன்படி முன்மாற்றில் நாட் பி ஆயின் கியூ என்பதில் நிபந்தனை மாறிலியை நாங்கள் பொய் என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். பின்மாற்று ஆர், இந்த ஆறினையும் நாங்கள் பொய் என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இதன்படி முன்மாற்று நிபந்தனை மாறிலி பொய்யாக காணப்படுகின்றபடியினால் அதனுடைய முட்கூறினுடைய மற்றும் பிற்கூறினுடைய பெறுமதிகளினை தீர்மானித்தல் வேண்டும். எனவே நிபந்தனை மாறிலி பொய்யாக உள்ளதனால் நாட் பியினுடைய பெறுமதி உண்மையாகவும் கியூவினுடைய பெறுமதி பொய்யாகவும் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, வெளிப்படையாக இங்கு நாட் பியினுடைய பெறுமதி உண்மை, கியூவினுடைய பெறுமதி பொய், ஆரினுடைய பெறுமதி பொய். இதனை அடிப்படையாக கொண்டு தரப்பட்ட சூத்திரங்களினுடைய பெறுமதிகளினை நாங்கள் தீர்மானிப்போமாக இருந்தால் இதன்படி முதலாவது சூத்திரம் பி உறழ்வு நாட் கியூ முழுவதன் மறுப்பு ஆயின் நொட்டார். ஏலவே குறிப்பிட்டதற்கு இணங்க இந்த சூத்திரங்களினுடைய பெறுமதிகளினை முன்மாற்றினை அடிப்படையாக கொண்டோ அல்லது போனால் பின்மாற்றினை அடிப்படையாக கொண்டோ இலகுவாக தீர்மானிக்க முடியும் என்பதனை நீங்கள் தெளிவாக இனம் கண்டு கொள்ளுதல் வேண்டும். குறிப்பாக மாணவர்களே, இங்கு பெறப்பட்ட முதலாவது உதாரணத்தை நாங்கள் கருத்தில் கொள்வோமாக இருந்தால் முட்கூறு பி உறழ்வு நாட் கியூ முழுவதன் மறுப்பு என்பதனை விடுத்து பிற்கூறு நொட்டாரை அடிப்படையாக கொண்டு பிரதான நிபந்தனை மாறிலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியுமா என்பது பற்றி நாங்கள் சற்று நோக்குவோமாக இருந்தால் ஏலவே தரப்பட்ட சூத்திரத்தின் பெறுமதியினை அடிப்படையாக கொண்டு நோக்குமிடத்து ஆறினுடைய பெறுமதியானது பொய் என இனம் காணப்பட்டுள்ளது. எனவே ஆர் பொய்யனின் பின்மாற்றாகிய நோட்டாரின் பெறுமதி உண்மை என கணிக்கப்படும். எனவே தரப்பட்ட பிரதான மாறிலி, தரப்பட்ட சூத்திரத்தினுடைய பிரதான மாறிலி நிபந்தனை எனவே நாங்கள் நோக்கியதன் அடிப்படையில் நிபந்தனை மாறிலியின் பின்மாற்று பொய் என்பதற்கு பதிலாக உண்மை என இருப்பின் முன்மாற்றினுடைய பெறுமதி இல்லாமல் நிபந்தனை மாறிலியினுடைய பெறுமதியினை இலகுவாக நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனவே இங்கு நொட்டார் உண்மையாக காணப்படுகின்றபடியினால் முட்கூறாகிய பி உறழ்வு நாட் கியூ முழுவதன் மறுப்பு எப்பெருமதியினை பெற்றிருப்பினும் பிரதான நிபந்தனை மாறிலியினுடைய பெறுமதியானது உண்மையாக காணப்படும் என குறித்து கொள்ளுதல் வேண்டும். இங்கு மாணவர்களே, இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு மட்டுமே இங்கு நான் உண்மை அட்டவணையை வரைந்து உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் பரீட்சையின் போது கேட்கப்பட்ட வினா உண்மை அட்டவணையை வரையாது வாதங்களினுடைய பெறுமதியினை தீர்மானித்தல் வேண்டும். எனவே சூத்திரங்களின் கீழ்
உண்மை பொய் என்ற பெருமதிகளினை போடுவதை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். எனவே தரப்பட்ட சூத்திரத்தின் அதாவது முதலாவது சூத்திரத்தினுடைய பெருமதியினை நாங்கள் தீர்மானிப்பவமாக இருந்தால் நொட்டாரினுடைய பெருமதி உண்மையாக காணப்படுகின்றபடியினால் முட்கூறாகிய பி உறழ்வு நாட்கியூ முழுவதன் மறுப்பு இப்பெருமதியினை பெற்றிருப்பினும் பிரதான நிபந்தனை மாறலினுடைய பெருமதியானது உண்மையாக காணப்படும். அடுத்து மாணவர்களே, இரண்டாவது குறியீட்டு வாதம் நாட் பி இணைவு நாட் கியூ ஆயினாயினே நொட்டார். நாங்கள் ஏலவே குறிப்பிட்டதற்கு இடங்க இரட்டை நிபந்தனை மாறலி வருகின்ற போது அதனுடைய முன்மாற்றினுடைய பெருமதியினையும் தீர்மானித்துக் கொள்ளுதல் வேண்டும், அத்தோடு பின்மாற்றினுடைய பெருமதியினையும் தீர்மானித்துக் கொள்ளுதல் வேண்டும். ஏலவே நாங்கள் குறிப்பிட்டதற்கு இணங்க ஆர் பொய் என தரப்பட்டுள்ளபடியினால் நொட்டாரினுடைய பெருமதி உண்மை என தீர்மானித்துக் கொள்ளப்படும். எனவே நொட்டாராகிய நொட்டாரினுடைய பெருமதி உண்மை என கொண்டு முட்கூறாகிய நொட்பி இணைவு கியூவினுடைய நொட்கியூவினுடைய பெருமதியினை விடுத்து நாம் இரட்டை நிபந்தனை மாறலினுடைய பெருமதியினை தீர்மானித்துக் கொள்ள முடியாது. எனவே முட்கூறாகிய நொட்பி இணைவு நொட்கியூவினுடைய பெருமதியினையும் தீர்மானித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதன்படி மாணவர்களே, நொட்பியினுடைய பெருமதி உண்மை, ஆகவே நாங்கள் நொட்பியினுடைய பெருமதியினை உண்மை என எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். இங்கு கியூவினுடைய பெருமதி பொய், ஆகவே நாட் கியூவினுடைய பெருமதி உண்மையாக காணப்படும். எனவே இங்கு இணைவு மாறலி முன்மாற்று உண்மை பின்மாற்று உண்மை இரண்டும் உண்மையாக காணப்படுகின்றபடியினால் இணைப்பு மாறலியினுடைய பெருமதி உண்மையாக காணப்படும். எனவே இதன்படி இச்சூத்திரத்தில் முன்மாற்றினுடைய பெருமதி உண்மை பின்மாற்றினுடைய பெருமதி உண்மை, ஆகவே முன்மாற்றும் பின்மாற்றும் உண்மையாக காணப்படுகின்றபடியினால் இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெருமதியினை நாம் உண்மையாக எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். எனவே தரப்பட்ட பெருமதிகளுக்கு இணங்க முட்கூறாகிய நொட்பி இணைவு நொட்கியூவினுடைய பெருமதி உண்மை, பிக்கூறாகிய நொட்டாரினுடைய பெருமதி உண்மை, எனவே பிரதான இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெருமதி உண்மையாக தீர்மானிக்கப்படும் என்ற விடயத்தினை நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, பயிற்சி மூன்று, நொட்பி ஆயின் நொட்கியூ ஆயின் ஆயினே நொட்டார் இணைவு எஸ். இங்கும் இரட்டை நிபந்தனை மாறலி தரப்பட்டுள்ளமையினால் நாங்கள் முன்மாற்றினுடைய பெருமதியினையும் பின்மாற்றினுடைய பெருமதியினையும் தீர்மானித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதன்படி நாங்கள் தெளிவாக நோக்குவோமாக இருந்தால் எங்களுக்கு நொட்பி இணைவு நொட்கியூ நொட்பியினுடைய பெருமதி தரப்பட்டுள்ளது, கியூவினுடைய பெருமதி தரப்பட்டுள்ளது. எனவே கியூவினுடைய பெருமதியினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நொட்கியூவிற்கு பெருமதியிட்டு முன்மாற்றாகிய நொட்பி ஆயின் நொட்கியூனுடைய பெருமதியினை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். அடுத்த விடயம் யாதெனில் பிற்கூறு இங்கு நொட்டார் இணைவு எஸ் தரப்பட்டுள்ளது, எமக்கு எஸ்ஸினுடைய பெருமதி தெரியாது. ஆகவே நொட்டாரினுடைய பெருமதியினை அடிப்படையாக கொண்டு இணைவு மாறலினுடைய பெருமதியினை தீர்மானிக்க முடியுமா என்பதனை கவனத்தில் கொள்வோமாக இருந்தால் தரப்பட்ட மாறிகளினுடைய பெருமதிகளினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது ஆறினுடைய பெருமதியானது பொய், ஆகவே நொட்டாரினுடைய பெருமதி இங்கு உண்மையாக எடுத்துக் கொள்ளப்படும். எனவே பிரதான மாறலி இணைவாக காணப்படுகின்றபடியினால் எஸ்ஸினுடைய பெருமதியினை விடுத்து நாங்கள் நொட்டாரினுடைய பெருமதி உண்மை என கொண்டு இணைவு மாறலினுடைய பெருமதியினை இலகுவாக தீர்மானிக்க முடியாது. எனவே இச்சூத்திரத்தின்படி பின்மாற்றாகிய நொட்டார் இணைவு எஸ்ஸினுடைய பெருமதி தீர்மானிக்க முடியாதமையினால் பிரதான மாறலியான இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெருமதியினை தீர்மானிக்க முடியாது. எனவே முன்மாற்றாகிய நொட்பியாயின் நொட்கியினுடைய பெருமதியினை நாங்கள் தீர்மானிக்க கூடியதாக இருந்தாலும் பிரதான மாறலி இரட்டை நிபந்தனை மாறலியாக காணப்படுகின்றபடியினால் பின்மாற்றினுடைய பெருமதியினை விடுத்து இரட்டை நிபந்தனை மாறலியினுடைய பெருமதியினை
தீர்மானித்துக் கொள்ள முடியாது. எனவே மாணவர்களே, தரப்பட்ட மூன்றாவது சூத்திரத்தினுடைய பெறுமதியினை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் பின்மாற்றினுடைய பெறுமதி தீர்மானிக்க முடியாதபடியினால் பிரதான இரட்டை நிபந்தனை மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே மாணவர்களே, இத்தகைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு இது சார்ந்த பயிற்சிகளை செய்து கொள்வதன் மூலம் உண்மை அட்டவணை வரையாமல் வாதங்களினுடைய பெறுமதிகளினை தீர்மானித்தல் குறித்து நீங்கள் கவனம் செலுத்துதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, இங்கும் தரப்பட்ட குறியீட்டு வாதத்தினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது சற்று வித்தியாசமானது. நொட்டி உறழ்வு ஆர் என்ற குறியீட்டு வாதத்தினை பொய்யென கொண்டு கீழ்வரும் வாதங்களை உண்மை அட்டவணையை பயன்படுத்தாது உண்மையா பொய்யா அல்லது தீர்மானிக்க முடியாதா என்பதனை துணிதல் வேண்டும். இதன்படி இங்கு நாங்கள் கவனத்தில் கொள்வோமாக இருந்தால் நொட்பி உறழ்வு ஆர் என்னுடைய பெறுமதி வந்து இங்கு பொய்யென தரப்பட்டுள்ளது. ஆகவே பொய்யென தரப்பட்டுள்ளமையினால் நாங்கள் உறழ்வு மாறலியினுடைய பெறுமதிக்கு பொய் என்ற பெறுமானத்தினை வழங்குதல் வேண்டும். எனவே மாணவர்களே, உறழ்வு மாறலியானது பொய்யாக காணப்படுமாயின் அதனுடைய முன்மாற்று மற்றும் பின்மாற்றினுடைய பெறுமதிகளினை பொய் என எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே பெறுமதிகள் வழங்கப்பட்டதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் நொட்பியினுடைய பெறுமதி பொய், ஆறினுடைய பெறுமதி பொய். எனவே இத்தகைய பெறுமதிகளினை அடிப்படையாக கொண்டு தரப்பட்ட சூத்திரங்களினுடைய பெறுமதிகளினை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் முதலாவது பி உறழ்வு நாட் கியூ ஆயின் ஆர். எனவே இங்கு முற்கூறு பி உறழ்வு நாட் கியூ, பிற்கூறு ஆர். எனவே பிற்கூறாகிய ஆறினை அடிப்படையாக கொண்டு தரப்பட்ட சூத்திரத்தினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியுமா என நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் ஆறினுடைய பெறுமதி பொய். எனவே ஆறினுடைய பெறுமதியை நாங்கள் பொய்யென கொண்டு நொட்பி உறழ்வு நொட்கியுவினுடைய பெறுமதியினை விடுத்து நிபந்தனை மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானிக்கலாமா என நோக்குவோமாக இருந்தால் எனவே நாங்கள் குறிப்பிட்டதற்கு இணங்க பிரதான மாறலி நிபந்தனையாக காணப்படுகின்ற போது அதனுடைய பின்மாற்று பொய் என தரப்படுமாயின் முன்மாற்றினை விடுத்து நிபந்தனை மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானித்தல் சாத்தியமில்லை. எனவே இங்கு பின்மாற்றாகிய ஆறினுடைய பெறுமதியினை அடிப்படையாக கொண்டு முன்மாற்றினுடைய பெறுமதியினை விடுத்து நிபந்தனை மாறலினுடைய பெறுமதி இங்கு தீர்மானிக்க முடியாது. ஆதலால் நாங்கள் முன்மாற்றினை சற்று நோக்குவோமாக இருந்தால் முன்மாற்று பி உறழ்வு நாட் கியூ. இங்கு நொட்பியினுடைய பெறுமதி பொய், ஆகவே பியினுடைய பெறுமதி இங்கு உண்மையாக எடுத்துக்கொள்ளப்படும். தரப்பட்ட முன்மாற்றினுடைய மாறலி உறழ்வு. எனவே உறழ்வு மாறலியானது ஒன்றில் முன்மாற்றோ அல்லது பின்மாற்றோ உண்மையாக காணப்படுமாயின் உறழ்வு மாறலியினுடைய பெறுமதியானது உண்மையாக தீர்மானிக்கப்படும். எனவே நாட் கியூவினுடைய பெறுமதியினை விடுத்து உறழ்வு மாறலியினுடைய பெறுமதியினை நாங்கள் பியினுடைய பெறுமதி உண்மையை எடுத்துக்கொண்டு நாங்கள் உறழ்வு மாறலியினுடைய பெறுமதியினை இலகுவாக உண்மை என தீர்மானித்துக் கொள்ள முடியும். அடுத்து மாணவர்களே, தரப்பட்ட சூத்திரத்தின் அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது முன்மாற்றினுடைய பெறுமதி இங்கு உண்மை என தரப்பட்டுள்ளது. இதன்படி பிரதான மாறலி நிபந்தனையாக காணப்படுகின்றபடியினால் முன்மாற்று உண்மை என எடுத்துக்கொண்டு பின்மாற்றினை விடுத்து நாங்கள் நிபந்தனை மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானித்தல் கடினமானது. இந்நிலையில் பின்மாற்றினுடைய பெறுமதியும் கவனம் செலுத்துதல் வேண்டும். எனவே ஏற்கனவே குறிப்பிட்டதற்கு இணங்க பின்மாற்றாகிய ஆறினுடைய பெறுமதி
பொய் ஆகும். எனவே பிரதான மாறிலி நிபந்தனையாக காணப்படுகின்றபடியினால் அதனுடைய முன்மாற்று உண்மை பின்மாற்று பொய்யாக காணப்படுகின்றபடியினால் உண்மையும் பொய்யும் இருந்தால் நிபந்தனை மாறலினுடைய பெறுமதி பொய் என தீர்மானிக்கப்படும். எனவே தரப்பட்ட மாறிகளினுடைய பெறுமதிகளினை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது, அதாவது நாட் பி பொய் ஆர் பொய் என்ற பெறுமதிகளினை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது, தரப்பட்ட சூத்திரத்தின் முன்மாற்றாகிய பி உறழ்வு நாட் கியூவினுடைய பெறுமதி உண்மை, பின்மாற்றாகிய ஆறினுடைய பெறுமதி பொய். ஆகவே பிரதான நிபந்தனை மாறலினுடைய பெறுமதி பொய் என தீர்மானிக்கப்படும். ஆகவே மாணவர்களே, ஒன்றில் முன்மாற்றினை அடிப்படையாக கொண்டு அல்லது பின்மாற்றினை அடிப்படையாக கொண்டு இலகுவாக தீர்மானிக்க முடியுமா என்பது குறித்து நாங்கள் கவனம் செலுத்துதல் வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் இரண்டு மாற்றுக்களையும், அதாவது முன்மாற்றினையும் பின்மாற்றினையும் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்படின், அந்த இரண்டு மாற்றுக்களையும் கவனம் செலுத்தி பிரதான மாறிலியினுடைய பெறுமதியினை தீர்மானித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதன்படி நாங்கள் இரண்டாவது சூத்திரத்தினுடைய பெறுமதியினை நோக்குவோமாக இருந்தால், இரண்டாவது குறியீட்டு வாதம் பி இணைவு நாட் கியூ முழுவதன் மறுப்பு ஆயினாயினே நொட்டார். எனவே இங்கு பிரதான மாறிலி இரட்டை நிபந்தனையாக காணப்படுகின்றபடியினால் அதனுடைய முன்மாற்றினையும் பின்மாற்றினையும் தீர்மானித்து கொண்டு இரட்டை நிபந்தனை மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானித்தல் வேண்டும். இந்நிலையில் ஆறினுடைய பெறுமதி எஃப் என தரப்பட்டுள்ளபடியினால் நொட்டாரினுடைய பெறுமதி டி என எடுத்துக்கொள்ளப்படும். எனவே இச்சூத்திரத்தினுடைய பின்மாற்றாகிய நொட்டாரினுடைய பெறுமதி உண்மை. முன்மாற்று குறித்து நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் பி இணைவு நாட் கியூ இனுடைய பெறுமதியினை முதல் தீர்மானித்து அதன் பின்னர் முழுவதன் மறுப்பினுடைய பெறுமதியினை இடுதல் வேண்டும். எனவே இங்கு கியூ அல்லது நாட் கியூவினுடைய பெறுமதி தரப்படவில்லை. நாட் பியினுடைய பெறுமதியினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் நாட் பியினுடைய பெறுமதி பொய், ஆகவே பியினுடைய பெறுமதி உண்மை. பியினுடைய பெறுமதி உண்மை, நாட் பியினுடைய பெறுமதி பொய் என தரப்பட்டுள்ளபடியினால் பியினுடைய பெறுமதி உண்மை என எடுத்துக்கொள்ளப்படும். இங்கு இணைவு மாறிலி பிரதான மாறிலியாக காணப்படுகின்றபடியினால் ஒன்றில் முன்மாற்றோ அல்லது போனால் பின்மாற்றோ ஏதாவது ஒரு மாற்று உண்மை என தரப்படுமாயின் அடுத்த மாற்றினை விடுத்து இணைவு மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானித்தல் சாத்தியம் அற்றது. எனவே இங்கு நாட் கியூவினுடைய பெறுமதி இல்லாமல் மாறாக நீங்கள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பெறுமதி மாறிகளினுடைய பெறுமதி தராவிடத்து நாங்களாக ஏதேனும் ஒரு பெறுமதியினை தீர்மானித்தல் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் ஒரு பெறுமதியினை கொடுத்து சூத்திரங்களினுடைய பெறுமதியினை தீர்மானிப்பீங்களாக இருந்தால் தரப்பட்ட பயிற்சியினுடைய அல்லது தரப்பட்ட வினாவினுடைய விடையானது தவறானது. எனவே நாட் கியூ அல்லது கியூவினுடைய பெறுமதி தரப்பட்டு இருந்தால் மட்டும் அதனுடைய பெறுமதி அங்கு இடப்படுதல் அல்லது கவனம் செலுத்துதல் வேண்டும், இல்லையேல் தவித்து கொள்ளுதல் வேண்டும். எனவே மாணவர்களே, நாட் கியூவினுடைய பெறுமதியை விடுத்து பியினுடைய பெறுமதியினை உண்மை எனக் கொண்டு இணைவு மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது. எனவே இரட்டை நிபந்தனை மாறிலி காணப்படுகின்றபடியினால், பிரதானமாக இரட்டை நிபந்தனை மாறிலி காணப்படுகின்றபடியினால் பின்மாற்றினை அடிப்படையாக மட்டும் கொண்டு நாங்கள் இரட்டை நிபந்தனை மாறலினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது. எனவே மாணவர்களே, தரப்பட்ட மாறிகளினுடைய பெறுமதிகளினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது முன்மாற்றினுடைய பெறுமதி தீர்மானிக்க முடியாதபடியினால் இச்சூத்திரத்தினுடைய பிரதான மாறிலியான இரட்டை நிபந்தனை மாறிலியினுடைய பெறுமதியினை தீர்மானிக்க முடியாது.
என்ற விடயத்தினை நீங்கள் இங்கு தெளிவாக கவனம் செலுத்துதல் வேண்டும். எனவே மாணவர்களே, தரப்பட்ட பயிற்சிகளினை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது சில சந்தர்ப்பங்களில் இத்தகைய குறியீட்டுவாதம் அன்றி வசனம் தரப்பட்டு அந்த வசனத்தினை நீங்கள் குறியீட்டாக்கம் செய்து தீர்மானிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள்லையும் உங்களுக்கு வினா கேட்கப்படலாம். எடுத்துக்காட்டாக நான் இங்கு குறிப்பிடுவதாக இருந்தால், உதாரணமாக பரீட்சை நடந்தால் பரீட்சை பெறுபேறு வெளியாகும் என்ற வாக்கியத்தினை பொய்யென கொண்டு தரப்பட்ட சூத்திரங்களினுடைய பெறுமதிகளினை தீர்மானித்தல் வேண்டும். அதாவது தரப்பட்ட சூத்திரங்களினுடைய பெறுமதியானது உண்மையா பொய்யா அல்லது தீர்மானிக்க முடியாதா என்பது பற்றி துணிக என கேட்கப்பட்டு இருந்தால், நீங்கள் தரப்பட்ட வாதத்தினுடைய அதாவது வாக்கியத்தினை சுருக்க திட்டத்தில் அமைத்து குறியீட்டாக்கம் செய்தல் வேண்டும். எடுத்துக்காட்டாக பி பரீட்சை நடத்தல், கியூ பெறுபேறு வழியாகுதல், பெறுபேறு வழியாகுதல். இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் குறியீட்டாக்கம் செய்வோமாக இருந்தால் பரீட்சை நடந்தால் பரீட்சை பெறுபேறு வழியாகும். ஆகவே பி ஆயின் கியூ, இதனை பொய்யென கொண்டு கீழ்வரும் சூத்திரங்களினுடைய பெறுமதியினை தீர்மானிப்போமாக இருந்தால், இங்கு நிபந்தனை மாறலியினுடைய பெறுமதியினை பொய்யனெடுத்து பியினுடைய பெறுமதி உண்மை கியூனுடைய பெறுமதி பொய்யை அடிப்படையாக கொண்டு தரப்பட்ட சூத்திரங்களினுடைய பெறுமதியினை தீர்மானித்தல் வேண்டும். எனவே இத்தகைய விடயங்களையும் நீங்கள் கவனம் செலுத்துதல் வேண்டும். எனவே மாணவர்களே, நாங்கள் இதுவரை பார்த்த பயிற்சிகளை அடிப்படையாக கொண்டு மென்மேலும் பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் உண்மை அட்டவணையின் நேரல் முறையில் உண்மை அட்டவணையை பயன்படுத்தாது வாதங்களினுடைய வாய்ப்பின்மையினை இலகுவாக தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனவே மாணவர்களே, இவற்றினை கருத்தில் கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.